ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ணா யூனிவர்சிட்டியோட எக்ஸாமோட ஆன்லைனா ஆஃப்லைனான்னு சொல்லிட்டு தான் இத்தனை நாள் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ யூனிவர்சிட்டி சைடில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மோடில் தான் எக்ஸாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த சர்க்குலரில் வந்து கிளியராக வந்து சொல்லிட்டாங்க, யாரையுமே வந்து அவங்க விட்டு வைக்கல. ஸோ யூஜி பிஜி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மோடில் தான் எக்ஸாம் நடக்க போகுது. அவங்க சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அசஸ்மெண்ட், எண்டு செமஸ்டர் எக்ஸாமினேஷன், அதாவது தியரியாக இருந்தாலும் சரி ப்ராக்டிக்கலாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் மூலம் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஇ பிடெக் பார்ட் டைம் ஃபுல் டைம் படிக்கிறவங்க, யூஜி பிஜி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஆர்க் எம்ஆர்க் எல்லாருக்குமே வந்து ஃபிசிக்கல் மோடில் தான் எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெகுலேஷனும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெகுலேஷன் 2013, ரெகுலேஷன் 2015, ரெகுலேஷன் 2014 அண்ட் ரெகுலேஷன் 2017, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஃபிசிக்கல் மோடில் தான் எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க டிஸ்டன்ஸ் மோடையும் விட்டு வைக்கல. டிஸ்டன்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே வந்து ஆஃப்லைன் எக்ஸாம் தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா எண்டு செமஸ்டர் எக்ஸாம், அதாவது எம்பிஏ எம்சிஏ எம்எஸ்சி அவங்களுக்கும் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. ரெகுலேஷன் 2009, ரெகுலேஷன் 2013, ரெகுலேஷன் 2018 எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மோட் எக்ஸாம் தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நானும் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன் அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் வந்து ஆஃப்லைன் எக்ஸாம் தான் வைப்பாங்க, ஸோ கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்கன்னு சொன்னேன். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நேற்று வந்து டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஆஃப்லைன் எக்ஸாம் சொன்னாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மோடில் தான் எக்ஸாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்மளால் ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா என்னன்னு தெரில. கவர்மெண்ட் நினச்சா மட்டும்தான் முடியும். ஸோ வந்து ஆஃப்லைன் எக்ஸாம் சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மெட்டீரியல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். டிசம்பர் மந்த் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிசம்பர் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா இடையில இன்னும் 1 மந்த் தான் கேப் இருக்குது, அதுக்குள்ளே மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் மெட்டீரியல்ஸ்க்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன், தேவைப்படுறவங்க அந்த வெப்சைட்லாம் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.